ஹாய் ஹலோ வணக்கம் நான் கணபதி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எஸ்எஸ்சி ஜிடிக்கு சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க நிறைய பேர் எக்ஸாம் எழுதி முடிச்சிருந்தீங்க நல்ல பாசிட்டிவான கமெண்ட் சொல்லியிருந்தீங்க நம்ம டேப்ரஸ் சேனல்ல இருந்து கொடுத்த மேக்ஸ் கோர்ஸும் ரீசனிங் கோர்ஸும் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நிறைய பேர் பதினஞ்சு பதினாறு கொஸ்டினுக்கு மேல பார்க்க முடிஞ்சது அட்டன் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னீங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு வாங்க நாம இன்னைக்கு கிளாஸ்குள்ள போகலாம் இன்னைக்கு நாம மென்சுரேஷனுடைய கடைசி பார்ட் தான் பார்க்க போறோம்

பழைய இப்போ ஒரு உருளை வந்து கூம்பாக மாற்றப்படுது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஒரு உருளை உருக்கப்பட்டு கூம்பாக மாற்றப்படுதுன்னா எண்ணிக்கை இன்ட்டு பழைய வடிவத்தின் கன அளவு புதிய வடிவத்தின் கன அளவு இப்படிதான் நீங்க எழுதணும் சரியா இதை வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க நான் தான் உங்களுக்கு ஸ்பெஷலா சொல்றேன் அதனால தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கங்க சரியா என்ன சார் எண்ணிக்கை ஒரு உருளை இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு உருளை அப்போ எண்ணிக்கை வந்து எத்தனை கேட்டீங்கன்னா ஒண்ணு அப்படின்னு போட்டுறணும் உருளையினுடைய கன அளவுக்கான ஃபார்மாவை எழுதிடணும் சரியா இந்த உருளைய ஒரே ஒரு கூம்பா தான் செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல பத்து கும்பாவும் செய்யலாம் நூறு கூம்பாவும் செய்யலாம் சரியா சோ எண்ணிக்கை எத்தனைன்னு பாத்துக்கணும் பத்து கூம்பு பத்து கூம்பா மாத்துறாங்க அப்படின்னாங்கன்னா பத்து எட்டு அப்படின்னு சொல்லிட்டு புதிய வடிவத்தின் கன அளவுன்னா கூம்பினுடைய கன அளவுக்கான ஃபார்மாவை எழுதிடணும் ஓகேவா ரைட் இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்குள்ள போறோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒன்பது சென்டிமீட்டர் ஆரமும் பதினைஞ்சு சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு கூம்பு உருக்கப்பட்டு நாப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் உயரம் கொண்ட உருளையாக மாற்றப்படுகிறது உருளையின் விட்டம் என்ன அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உருக்கப்பட்டு வேற ஒரு வடிவத்துக்கு மாற்றப்படுதுனாலே நீங்க ஃபர்ஸ்ட் எழுத வேண்டிய ஃபார்முலா நம்ம சொன்னதுதான் எண்ணிக்கை இன்ட்டு கன அளவு சரியா அந்த பார்முலா தான் எழுத போறோம் ஃபர்ஸ்ட் எண்ணிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கூம்பு தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஒரு கூம்பு தான் உருக்கப்படுது அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை ஒன்று கூம்புனுடைய கன அளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை த்ரீ இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஆர் ஒன் ஸ்கொயர்னு போடுங்க சரிங்களா ஆர் ஒன் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் ஒன் ஸ்கொயர் சார் ஆர் ஒன் ஹெச் ஒன் சொல்கிறீங்க அங்கே என்னவா மாற்றப்படுது உருளையா மாற்றப்படுது உருளைக்கும் ரேடியஸ் இருக்கும் உருளைக்கும் ஹைட் இருக்கும் சரியா அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் சொல்கிறாங்க என்ன எதுக்கு மாத்துறாங்க ஈக்குவல் டு என்ன சொல்லியிருந்தோம் எண்ணிக்கைண்டு புதிய வடிவத்தின் கன அளவு அப்படின்னு சொல்லியிருந்தோமா அப்ப எண்ணிக்கை இங்க எதுவும் ஸ்பெஷலா சொல்லல இத்தனை உருளைன்னு சொல்ல அப்போ ஒரே ஒரு உருளையா தான் மாத்த போறாங்கன்னு அர்த்தம் சரியா அப்ப எண்ணிக்கை தான் புதிய வடிவம் என்னன்னு பாத்தீங்கன்னா உருளை உருளையினுடைய கன அளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா பையன்ட்டு சரியா ஒரு நிமிஷம் பையன்ட்டு ஆர் டூ ஸ்கொயர் இதுக்குன்னு தனி ரேடியஸ் இருக்கும்ல சோ இன்ட்டு அவ்வளவுதான் வேற இல்லை ரைட்டா இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா டேரெக்டா பகுதியையும் பகுதியும் அடிச்சுக்கலாம் தொகுதியும் தொகுதியையும் அடிச்சுக்கலாம் சரியா அப்ப பையும் பையும் கேன்சல் ஆயிரும் ரைட் பண்ண டேரக்டா ஆரம் சரியா வந்து ஒன்பது அப்போ அதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஒன் பை த்ரீ அப்படியே இருக்குது ஆர் ஒன் ஸ்கொயர் அப்ப ஒன்பத ஸ்கொயர் பண்ணீங்கன்னா எண்பத்தி ஒன்னு ஒன் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சரியா ஸ்கொயர்னு தெரியாம போட்ட ஹச் ஒன் தான் சரியா

இப்ப அடி கொடுத்துடலாமா ஓர் பதினஞ்சு பதினஞ்சு மூணு பதினஞ்சா நாப்பத்தஞ்சு மூணு பெருக்கல் மூணு என்ன ஆயிருக்குன்னா ஒன்பது எண்பத்தி ஒண்ணு ஒன்பதாலா வகுத்திருந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்பதுதான் கிடைச்சிருக்கும் அப்ப ஆர் டூ ஸ்கொயர் சீக்வல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க ஆர் ஸ்கொயர் சீக்வல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது அப்ப ஆர் டூ சீக்வல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு ரூட் எடுத்திருப்பீங்க மூணு அப்படிங்கறது கிடைச்சிருக்கும் ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க இப்போ எனக்கு என்ன கேக்குறாங்கன்னா விட்டம் உருளையின் விட்டம் என்னன்னு தான் கணக்கில் கேட்டிருக்காங்க ஆர் டூ அப்படிங்கிறது உருளையினுடைய ஆரம் அதுதான் ரொம்ப முக்கியம் சரியா ஆரத்தை ரெண்டு முறை டபுள் பண்ணீங்கன்னா அதுதான் விட்டம் சரியா அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா டயாமீட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா விட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க உருளையின் விட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு ரெண்டு மூணு பிளஸ் மூணு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறுன்னு கிடைச்சிருக்கும் சரிங்களா என்னன்னா மூவி ரெண்டு ஆறு அப்படின்லாம் போட்டுக்கலாம் சரியா ஆறத்தை டபுள் டைம் பண்ணீங்கன்னா அதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டம் அப்போ ஆறு அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் தான் பார்க்கலாம் பதினஞ்சு சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு திட கோலத்தில் இருந்து சிறிய திட கோலங்களாக உருவாக்கப்படுகிறது ஏனில் இங்க உருளைன்னு கொடுத்துட்டாங்க கோலம் தான் கோலத்தின் மொத்த பரப்பு காண்க தான் கேள்வி சரியா இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கும் நீங்க பாத்துக்கங்க சரியா அப்போ ஒரு கோலத்தில இருந்து இன்னொரு கோலமா மாத்துறாங்க சரியா பஸ்ட் என்ன ஒரு திடக்கோலத்திலிருந்து அப்படிதான் சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு உருவத்திலிருந்து இன்னொரு உருவத்துக்கு மாத்துறாங்கனாலே ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன் எண்ணிக்கை இன்ட்டு பழைய வடிவத்தின் கன அளவு எண்ணிக்கை இன்ட்டு புதிய வடிவத்தின் கன அளவு அப்படின்னு சொல்லிருக்கேன்னா அப்போ ஒரு திடக்கோலம் தான் சொல்லிருக்காங்க அப்போ ஒண்ணு எண்ணிக்கை ஒன்னு கோலத்தின் கன ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோர் பை த்ரீ இன்ட்டு பை இன்ட்டு ஒன் கியூ அப்படின்னு போட்டுக்கோங்க சரிங்களா ஏன்னா ரேடியஸ் ரெண்டு ரேடியஸ் இருக்க போகுது ஏன்னா இது புதுசு இது பழசு அப்படின்னு சரியா பழசு ஆர் ஒன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் சரியா இப்ப என்ன உருவமா மறுபடி மாத்துறாங்க அதுவும் கோலம் தான் சரிங்களா அதுவும் கோலம் தான் ஆனா எண்ணிக்கை எதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு சிறிய அப்படின்னு சிறிய திட கோலங்களாக அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப எண்ணிக்கை எவ்வளவு போட போறீங்க நூத்தி இருபத்தி அஞ்சு திட அதனுடைய கன அளவுக்கான ஃபார்முலா அதே தான் ஃபோர் பை த்ரீ பை

இப்போ என்னெல்லாம் இருக்கும் அடுத்து பையையும் பையன் அடிச்சிடலாமா அடிச்சிட்டிங்க அப்போ ஆர் ஒன் கியூப் சீக்வல் தான் இருக்குது ஓகே சரி ஆர் ஒன் கியூப் சீக்வல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் ஒன் ஒன் எவ்வளோன்னு பதினஞ்சு 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 பை 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 சரியா ரெண்டு இருக்குன்னா என்ன இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் பெருக்கல் ஆர் ஒன் பெருக்கல் ஆர் ஒன் அப்போ பதினஞ்சு பை ரெண்டு பெருக்கல் பதினஞ்சு பை ரெண்டு பெருக்கல் பதினஞ்சு பை ரெண்டு ஓகே இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி பெருக்கல் ஆர்டு கியூப் அப்படிங்கிறது ஆர்டியூப் மட்டும்தான் இருக்கும் ரைட்டா இப்போ இந்த நூற்றி இருபத்தஞ்சும் இங்கே வகுத்தல்ல வந்துருச்சுன்னு நீங்கள் எடுத்தாலும் ஓகே தான் இல்லைன்னா பகுதியும் பகுதியும் அடிக்கிறீங்க அப்படின்னா கூட ஓகே தான் ஓகேவா அப்போ பகுதியும் நூற்றி இருபத்தி இதை கொண்டு வந்துடலாமா ஸோ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பை ரெண்டு பதினஞ்சு பை ரெண்டு பதினஞ்சு பை ரெண்டு ரைட்டா இந்த நூற்றி இருபத்தஞ்சி வகுத்தல்ல வந்துருச்சு சரியா நூற்றி இருபத்தஞ்சி வகுத்தல்ல வந்துருச்சு ஈக்குவல் டு ஆர் டு க்யூப் அப்படிங்கிறது தான் இருக்கும் அப்போ அடி கொடுத்துருங்க என்ன கிடச்சிருக்குன்னு கிடைச்சிருக்கு ஓரஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சா சரியா அடுத்து மறுபடியும் மூவஞ்சா பதினஞ்சு ஐ அஞ்சா இருபத்தஞ்சு மறுபடியும் மூவஞ்சா பதினஞ்சு ஐ அஞ்சா இருபத்தஞ்சு அடிச்சு சாரி ஓரஞ்சு அஞ்சு முடிஞ்சு போச்சா அப்போ என்ன இருக்குன்னு பாருங்க ஆர் டு கியூப் அப்படின்னு என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு அப்போ என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை டேரெக்டாக போட்டிருக்கலாம் மூணு பை ரெண்டு ஏன்னா மூணு முறை ஒரு நம்பர் பெருக்கப்படுது அப்போ ஆர் டூ எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா மூணு பை ரெண்டு தான் உங்களுக்கு தெரியலன்னா நான் இப்படி எழுத சொல்லுவேன் சரியா ஆர் டூ சீக்கிரம் என்ன கிடைச்சிருக்கு மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ஒம்பத்தி மூணா இருபத்தி ஏழு சரியா ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு சரியா இருபத்தி ஏழு பை எட்டு இருக்கு இதுல இருந்து ஆர் டூ கண்டுபிடிங்க என்ன செய்யணும் இருபத்தி ஏழுக்கு கியூப் ரூட் எடுத்துருங்க அப்ப என்ன கிடைக்கீங்கன்னா மூணு எட்டுக்கு கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா ரெண்டு அவ்வளோதான் ரைட்டா சிம்பிளாக முடிஞ்சிருச்சு ஆர் சீக்வல் டு இதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க இப்போ நான் என்ன சார் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கணக்கில் மொத்த பரப்பு கேட்டிருக்காங்க புதுசாக உருவாக்கியிருக்காங்கல்ல அதனுடைய மொத்த பரப்பு என்ன அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது அப்போ புது மொத் நார்மலாக கோலத்தினுடைய மொத்த மொத்த பரப்பு கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் சரியா இதில் போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும் அப்போ ஃபோர் இன்ட்டு பை வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆர் ஸ்கொயர்னா என்ன சார் இந்த இருக்குல்ல ஆர் டூ கண்டுபிடிச்சிருந்தீங்களா இதை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஆர் டூ பெருக்கல் ஆர் டூ அப்படின்னு அர்த்தம் அப்போ த்ரீ பை டூ பெருக்கல் த்ரீ பை டூ ஓகே சரி இப்போ அடி கொடுக்கலாமா அடிச்சிருங்க ஒரு இரண்டு ரெண்டு இரு நாலு இரு ரெண்டா நாலு அடி அடிச்சிருப்பீங்க சரிங்களா இப்போ என்ன சார் செய்யணும் அப்படின்னா இதெல்லாம் பெருக்கி வகுத்தாலும் தான் உங்களுக்கு ஆப்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா

உருளை உருக்கப்பட்டு ஆறு சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட திடக்கோளமாக மாற்றப்படுகிறது எனில் திட உருளையின் சரிங்களா இங்கேயும் திட உங்க என்னன்னு பாத்தீங்கன்னா உருளை கிடையாது கோலம் தான் சரியா தான் திடக்கோலத்தின் எண்ணிக்கையே காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரைட்டா அப்ப எண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் நார்மலா சொல்லுங்க ஒரு உருளை ஒரு ஒரு பா உ இன்னொரு வடிவத்துக்கு மாத்துறாங்க அப்படின்னாலே எண்ணிக்கை இன்ட்டு கன அளவு அந்த தான் போட போறோம் சரியா ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உருளை உருளை அப்படின்னு சொல்லிட்டாங்க ரைட்டா உருளைன்னு சொல்லிட்டாங்க அப்போ இங்க உருளையினுடைய விட்டம் தான் கொடுத்துருக்காங்க ஆரம் கொடுக்கல விட்டத்துல பாத்தீங்கன்னா எனது ஆரம் அப்போ ஆரம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா மூணு அப்படின்னு போட போறீங்க ரைட்டா ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு உருளை தான் இருந்திருக்கு ஸோ ஒன்று இன்ட்டு உருளையினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பை இன்ட்டு ஆர் ஆர் ஒன் ஸ்கொயர் இன்ட்டு ஹச் ஒன் ஈக்குவல் டு இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திட உரு திட கோலத்தின் எண்ணிக்கையை காணுங்க அப்போ எண்ணிக்கை எத்தனைனே தெரியாது சரியா அவங்க சொல்லலை நிறைய நிறையவும் இருக்கலாம் ஒன்றாவும் இருக்கலாம் ஆனால் அவங்க சொல்லலை அவங்க கேட்குறதே எண்ணிக்கை தான் கேட்குறாங்க ஸோ எண்ணிக்கை தெரியாது அப்போ எண்ணிக்கை அப்படியே வச்சுக்கிட்டீங்க இதை என் ஓ என் டூன்னு கூட வச்சுக்கோங்க சரிங்களா என் டூ இல்லைனா எண்ணிக்கை பெருக்கல் எந்த வடிவத்துக்கு மாத்துறாங்கன்னா கோலமாக தான் மாற்றுறாங்க சரியா கோலத்துக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா கனால் ஃபார்முலா ஃபோர் பை த்ரீ பை இன்ட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர் டூ சரிங்களா ஆர் டூ கியூ சரிங்களா இதை தான் கரெக்டாக பார்த்து போடணும் வேற எதுவுமே இல்லை ஃபார்முலா எழுத தெரிஞ்சால் எனக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் நான் சொன்ன மாதிரி தான் பகுதியையும் பகுதியும் அடிச்சுக்கலாம் ஸோ பையும் பையும் கேன்சல் ஆயிடும் இப்போ ஆர் ஒன் ஸ்கொயர் என்ன சார் ஆர் ஒன் சீக்வல் என்னன்னு பாத்தீங்கன்னா மூணுன்னு கண்டுபிடிச்சிருந்தோம் ஸோ மூணு ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது சரி பெருக்கல் ஹச் ஒன் எவ்வளவு சார் பன்னெண்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ பன்னெண்டு ஓகே ஈக்குவல் டு எண்ணிக்கை தெரியாது சரியா எண்ணிக்கை பெருக்கல் ஃபோர் பை த்ரீ எழுதிட்டீங்க ஆர் டூ ஸ்கொயர் ஆர் டூ கியூப்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா ஃபார்முலாவில் ஆர் டூ கியூப்னு சொல்லியிருக்கோம் ஆர் டூ என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அங்கே ஆறு சென்டிமீட்டர் விட்டம்னு மறுபடியும் கொடுத்துட்டாங்க சரிங்களா அப்ப ஆர் டூ எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா விட்டத்துல பாத்துதான் என்னன்னு ஆரம் அதுவும் மூணு தான் ஓகேவா அதுவும் மூணு தான் அப்போ மூணு கியூப் என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு சரிங்களா நல்லா கேளுங்க ஆர் டூ எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா மூணு அதை நல்லா வச்சிருக்கீங்க அப்போ மூணு கியூப் என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஓகே இப்ப இத சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும் அப்ப என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க அடிக்கலாமா ஒரு மூணு மூணு ஒம்பத்தி மூணா இருபத்தி நான் சொன்ன மாதிரிதான் பகுதியையும் பகுதியையும் நீங்க அடிச்சுக்க முடியும்னு சொல்லி தொகுதியும் தொகுதியும் அடிச்சுக்கலாம் அப்போ ஒன்பதும் ஒன்பதும் அடிபட்டு போயிடும் சரிங்களா ஈக்குவல்ட்டுக்கு ரெண்டு பக்கத்துலையும் பார்க்கும் போது மேலையும் மேலையும் அடிச்சுக்கலாம் கீழே கீழே அடிச்சுக்கலாம் ரைட்டா இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இங்க இருக்கு எண்ணிக்கை சாரி எண்ணிக்கை பெருக்கல் நாலு இப்படிதான் இருந்திருக்கு சரியா இப்போ எனக்கு எண்ணிக்கை மட்டும் வேணும் அப்படின்னா இங்க பெருக்கல்ல இருந்த எண்ணிக்கை வந்து ஈக்குவல் அந்த சைடு வரும்போது வகுத்தலாம் மாறிடும் அப்போ பன்னெண்டு பை நாலுன்னு ஆயிருக்கும் அப்போ எண்ணிக்கை சீக்குவல் என்ன கிடைச்சிருக்கும்னு பார்த்தீங்கன்னா நாளா உத்தீங்கன்னா ஒரு நாள் ஆளு நாங்கள் பன்னெண்டு அப்போ மூணுன்னு கிடச்சிருக்கும் அப்போ நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் மூணு கோலமாக மாற்றுறாங்க சரியா ஒரு உருளையை உருக்கி மொத்தம் மூணு கோலமாக மாத்திருக்கிறாங்க ரைட் அடுத்து நாலு பார்க்கலாம் ஒரு கணச்சவகத்தின் நீளம் அகலம் முறையே ஒரு கனச்சவகம் கொடுத்துட்டாங்க அப்போ எண்ணிக்கை ஒன்று இருபத்தி நாலு பதினெட்டு பன்னெண்டு அப்ப நீளம் அகலம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு உருக்கப்பட்டு ஆறு சென்டிமீட்டர் நீளமுடைய கனசதங்களாக மாற்றப்படுகிறது கனசதனங்களின் எண்ணிக்கையை காண்க அப்படிங்கறதுதான் கேள்வியா இருக்கு ஓகேவா இங்கேயும் எண்ணிக்கை தான் சொல்லியிருக்காங்க அப்ப கன செவ்வகத்தில இருந்து கனசதுரமா மாத்துறாங்க ரைட்டு ஒரு கனசதுரம் தான் இருந்துருக்கு கன செவ்வக சாரி ஒரு கன தான் இருந்திருக்கு ஒரு கன செவ்வகத்தினுடைய நார்மலா கன வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா லென்த்து இன்ட்டு பெர்த்து ஹைட்டு ஓகேவா இது ஈக்குவல் இங்கே இங்க கன சதுரமா மாத்துறாங்க சரியா கன சதுரமா மாத்துறாங்க அதனுடைய எண்ணிக்கை தான் கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்க ஸோ எண்ணிக்கை தெரியாது எண்ணிக்கை பெருக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனசதுரத்தினுடைய கன அளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ கியூப் அப்படிங்கிறது தான் சரியான விஷயம் சரியா ஏ கியூப் ரைட்டா இப்போ நம்ம எல்லாமே தெரிஞ்சிடும் லென்த் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நாலு சரியா இது லென்த்து இது பெர்த்து இது ஹைட்டு தெரியும் உருக்கப்பட்டு ஆறு சென்டிமீட்டர் நீளமுடைய கனசதுரமாக மாற்றப்படுகிறது அப்படின்னா ஏ சீக்வல்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு அவ்வளவுதான் வேற இல்லை கனசதுரத்தினுடைய நீளம் அகலம் உயரம் எல்லாமே ஆறாக தான் இருக்கும் சரியா அதனால தான் அது ஏ கியூப்னு சொல்லிடும் ஓகே ரைட் இப்போ எல்லாமே தெரிஞ்சிருது டைரெக்டா சப்ஸ்கூட் பண்ண வேண்டியதானே ரைட்டு நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஓகே அகலம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு உயரம் பன்னெண்டு சப்ஷீட் பண்ணீங்க எண்ணிக்கை மட்டும் தெரியாது ஓகே எண்ணிக்கை பெருக்கல் ஏ க்யூ ஆறு க்யூ அப்பா ஏ வந்து எத்தனைன்னு பாத்தீங்கன்னா ஆறு ஆறு க்யூப்னா என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இரநூத்தி பதினாறு அப்படின்னு போட்டாலும் ஓகே தான் இல்லைன்னா ஆறு பெருக்கள் ஆறு பெருக்கல் ஆறுன்னு வச்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு பெருக்கல் ஆறு பெருக்கல் ஆறு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் தான் சரிங்களா ஆறு மூணு தடவை பெருக்குங்க இரநூத்தி பதினாறு தான் கிடைச்சிருக்கும் ஓகே இப்போ எனக்கு எண்ணிக்கை தான் வேணும் அப்போ என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்படி எழுது எண்ணிக்கை இருக்குது இங்கே பெருக்கல்ல இருந்த ஆறு எல்லாமே அங்கே வகுத்தலா மாதிரி இருக்கும் அப்போ இருபத்தி நாலு பெருக்கல் பதினெட்டு பெருக்கல் பன்னெண்டு ஓகேவா டிவைடட் பை ஆறு பெருக்கல் ஆறு பெருக்கல் ஆறு அப்படிமா இப்போ இப்ப கொடுக்கலாமா ஓர் ஆறு ஆறு ஈராறா பன்னெண்டு சரி ஓர் ஆறு ஆறு மூவாரா பதினெட்டு ஓர் ஆறு ஆறு நாலாரா இருபத்தி நாலு அப்போ நாலு பெருக்கல் மூணு பெருக்கல் ரெண்டு தான் இருக்குது நான் மூணா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டா இருபத்தி நாலு அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை கணசதனங்களுடைய எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அப்படிங்கறதுதான் சரியான ஆன்சர் ஓகே இருபத்தி நாலு அடுத்து லாஸ்ட் சம் என்னன்னு பாத்தீங்கன்னா மூன்று கனசதரங்களின் பக்கங்கள் முறையே எட்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் மற்றும் ஆறு சென்டிமீட்டர் இவை உருக்கப்பட்டு ஒரு கனசதரமாக மாற்றப்படுகிறது புதிய கனசதரத்தின் மிகப்பெரிய விட்டத்தை காண்க சரியா என்னன்னு பாத்தீங்கன்னா கனசதரமா இருக்குது சின்ன சின்ன அதாவது மூணு விதமான கனசதரம் இந்த இடத்துல எல்லாருமே கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க நல்லா யா வச்சுக்கோங்க கனசதனத்துக்கு நீளம் உயரம் அகலம் எல்லாமே சேமாக தான் இருக்கும் அப்போ எட்டு சென்டிமீட்டர் அப்படின்னா நீளம் எட்டு சென்டிமீட்டர் அகலம் எட்டு சென்டிமீட்டர் உயரம் எட்டு சென்டிமீட்டர் இது ஒரு கனசதரம் சதுரம் அடுத்து ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா ஒரு சென்டிமீட்டர் நீளம் ஒரு சென்டிமீட்டர் அகலம் ஒரு சென்டிமீட்டர் உயரம் இது இன்னொரு கனசதரம் ரைட்டா அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி சென்டிமீட்டர் நீளம் ஆறு சென்டிமீட்டர் உயரம் ஆறு சென்டிமீட்டர் அகலம் இதுதான் சரியா இது இன்னொரு கனசதரம் இருக்கு மூணு கனசதரம் இருக்குன்னா மூணு கனசதரத்துக்கும் மூணு கன அளவு இருக்கும் சரியா இந்த மூணு கன அளவையும் சேர்த்தனா ஒரு பெரிய கன அளவு கிடைச்சிருமா அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்லை சரியா அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா மூணுமே வெவ்வேறா இருக்கு தான் எண்ணிக்கை போடல சரிங்களா மூணுமே வெவ்வேறு அளவுகளில் இருக்கு தான் எண்ணிக்கை போடலை ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ ஒன் கியூப் ஏ ஒன் கியூப்னா என்ன சார் எட்டு சென்டிமீட்டர் நீளம் இருக்குல்ல இதை வச்சு இதுக்கு வால்யூம் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா என்னன்னு பார்க்க போறீங்க சரிங்களா அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா எட்டு க்யூப் எட்டு க்யூப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐநூத்தி பன்னெண்டு சரி அடுத்து என்னன்னா வால்யூம் டூ சரிங்களா வால்யூம் டூனா என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது கனசதுரத்தினுடைய நீளம் அகலம் எல்லாமே என்னன்னு சரியா நீளம் அகலம் உயரம் எல்லாமே தான் தான் சரி சரிங்களா தான் இங்கே எழுதிக்கிறேன் ஒரு நிமிஷம் ஒன்று அடுத்து வால்யூம் த்ரீ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ த்ரீ கியூ சரியா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி இன்னொரு கனசதுரம் ஆறை கியூ பண்ணீங்கன்னா இரநூத்தி பதினாறு இப்போ என்ன சார் பண்ணணும் இந்த மூணு இந்த மூணு விதமான கனசதுரம் இருக்குல்ல இந்த மூணு விதமான கனசதுரத்தையும் இணைச்சி ஒரே ஒரு கனசதுரமா மாத்துறாங்க அப்ப இந்த மூணு கனசதுரத்தினுடைய வாலியூமையும் சேர்த்தீங்கன்னா கன அளவுகளையும் கூப்பிட்டீங்கன்னா பெரிய கணசதுரத்தினுடைய வால்யூம் கிடைச்சிடும் சரியா அப்போ சிங்கிளா ஒரே வாலியூம் எடுத்துக்கிட்டீங்க சரிங்களா ஒரே ஒரு வால்யூம் எடுத்துக்கிட்டீங்க அப்ப என்ன கிடைச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆ ரெண்டு ஒண்ணு மூணு ஆறு மூணு ஒன்போது சரியா ஒன்பது அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் வாலிம் இந்த மூணு கனசதுரத்தையும் இணைச்சி ஒரு பெரிய கனசதுரமாக உருவாக்கிட்டீங்க அந்த கணசதுரத்தினுடைய வாலிம் கன அளவு என்னென்னு பாத்தீங்கன்னா எழுநூத்தி இருபத்தி ஒன்பது சரியா அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஏ கியூ அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா ஏகூ ஏ கியூப் சீக்வல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தொன்பது அப்போ ஏ சீக்வல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுநூத்தி இருபத்தொம்பதுக்கு கியூப் ரூட் எடுக்கணும் சரிங்களா எழுநூத்தி இருபத்தொன்பது கியூப் ரூட் நான் சொல்லியிருந்தேன் ஐம்பது ஸ்கொயர் வரைக்கும் முப்பது கியூப் வரைக்கும் தெரிஞ்சிருந்தா என்னால் சுலபமாக கண்டுபிடிக்க முடியும் ஒன்பது கியூபு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுநூத்தி இருபத்தொன்பது நீங்க வேணாலும் ஒன்பது இன்ட்டு ஒன்பது இன்ட்டு ஒன்பது பெருக்கி பாருங்க எழுநூத்தி இருபத்தொன்போது வந்திருக்கும் அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ சீக்வல் டு ஒன்பது அப்படின்னு கிடைச்சிருச்சு எனக்கு இதுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்களா இங்க நீலம் அகலம் இந்த மாதிரி மூணு விதமான கனசதரம் சா இந்த மூணு கனசதரத்தை இணைச்சா எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நீளம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது அகலம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்பது இந்த மாதிரி வடி இந்த மாதிரி அளவுகள் கொண்ட ஒரு கனசதரம் புதுசாக கிடைச்சிருச்சு ஓகே ரைட்டு இப்போ என்னன்னா கனசதரத்தினுடைய புதிய மூளை விட்டத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கனசதரத்தினுடைய டயகனல் கண்டுபிடிக்கிறதுக்கு சரிங்களா டயகனல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட் த்ரீ இன்ட்டு ஏ இதுதான் ஃபார்முலா சரியா ரூட் த்ரீ இன்ட்டு ஏ இதுதான் ஃபார்முலா இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும் இதை ஏ ரூட் த்ரீன்னு கூட சொல்லுவாங்க அப்படி இல்லை ஒன்றும் மாற்றி போட்டிருக்காங்க அவ்வளோதான் ஏ ரூட் த்ரீ இன்ட்டு ஏனாலும் ஏ இன்ட்டு ரூட் த்ரீனாலும் ஒன்று தானே அதுதான் சரியா இப்படின்னு சொல்லலாம் அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒன்பது இன்ட்டு ரூட் த்ரீ அப்போ என்னென்னா நயன் ரூட் த்ரீ அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை சிம்பிள் ஓகேவா இந்த கணக்கை மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துக்கங்க உங்களுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் சரியா இதே மாதிரி கொஷின்ஸ் தான் நிறைய ரிப்பீட்டடாக இருக்குது இதில் மா வேற ஏதாவது உருவங்கள் வச்சு வந்துச்சுன்னா அந்த ஃபார்முலாவை சப்ஷியூட் பண்ண போகிறீங்க வேறு எதுவுமே இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துருப்போம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கண கணசதுரம் கணச்சவகம் அடுத்து உருளை அடுத்து கூம்பு இந்த மாதிரி வரிசையாக பார்த்துட்டே வந்திருக்கோம் இன்னைக்கு இதோட முடிக்கிறோம் ரைட்டாக ரைட் மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ்ரன் சையேஸ் அகடமியின் அன்பான வாழ்த்துக்கள் மறக்காம டேப்ஸ் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ